उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् ऋजगत्पुण्यपलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत् गुरुपरम्पराये नमः. இதுபரியந்தம் ஆனந்தாத்யதிகரணம் முடிஞ்சுடுது. இதுக்கு முன்னாடி சர்வாபேதாதன்யத்ரயமேன்னு சர்வாபேதாதிகரணம் வந்தது. அதுல பிராண வித்யையை பத்தி உபச்சாரம் பண்ணின. உபச்சாரம் பண்ணி சாந்தோக்கிய உபனிஷத்து, அத மாதிரி பிரகதாரண்ய உபனிஷத்து, அது மாதிரி கௌஷேதிகி பிராமணம், இந்த மூணுத்திலையும் ஒரே பிராண வித்தியா வேற வேறையா அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்ணிட்டு ஒரே பிராண வித்யா தான் சர்வ அபேதா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இப்போ அதனுடைய பிரசக்தான பிரசக்தமாக விசாரம், இந்த பிராணங்கள்லாம் பொண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுது, அதுல முக்கிய பிராணனே ஜேஷ்டனா சிரேஷ்டனா இருக்கு. முதல்ல பிறந்தவன் அந்த பிராணன் வந்த உடனேதான், முக்கிய பிராணன் வந்த உடனேதான் மீதி இந்திரியங்களுக்கெல்லாம் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, அதனால ஜேஷ்டன். அந்த மாதிரி இந்த முக்கிய பிராணனுக்கு அதீனமாகவே எல்லா இந்திரியங்களும் இருக்கு, அதனால பிராணாதீன சுப்தாகத்தம், பிராணாதீன பிரவர்த்திகத்தம், பிராணனுக்கு அதீனமாக சத்தை இருத்தல், பிராணனுக்கு அதீனமாக பிரவிற்த்தி செயல்படுதல், இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இதுதான் சிரேஷ்டன் அப்படின்னு சொல்லி முடிச்சு எல்லாம் சொல்லி முடிச்சோம். இப்போ இந்த பிராணன் என்ன பண்றதுன்னாக்க, இவன் இந்த மீதி இந்திரியங்களை பார்த்து கேட்கறது, எனக்கு எது வஸ்திரம், எனக்கு எது வஸ்திரம் அப்படின்னு கேட்கறது. கிம் மே வாசக, கிம் மே வாசக, மே எனக்கு, கிம் எது வாசக வஸ்திரம், எது எனக்கு வஸ்திரம் அப்படின்னு இந்த பிராணனானது இவைகளை பார்த்து கேட்கறது. உடனே இவைகள்லாம் சொல்றது ஆபோவா வாசக அப்படின்னு சொல்றது. ஜலம்தான் உனக்கு வந்து வஸ்திரம், ஜலம்தான் உனக்கு வஸ்திரம். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம சாப்பிடுற முடியோ சாப்பிடுற சமயத்துல என்ன பண்றோம்னாக்க, சாப்பிடறதுக்கு முன்னாடி ஆச்சமனம் பண்றோம், சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ஆச்சமனம் பண்றோம். அசிஷ்யந்த புரஸ்தாச்ச உபரிஷ்டாச்ச அக்னி பரிததி அப்படின்னு இருக்கு. இது வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி ஆச்சமனம், சாப்பிட்ட உடனே ஆச்சமனம் பண்றோம். இப்படி பண்றதுனால இது வந்து பரிதானம், பரிதானம்னாக்க பரிசேஷனம் பண்ற மாதிரி சுத்தூர போடுறது. ஹோமங்கள்லாம் பண்ணச்ச சுத்தூர ஹவிஷ் வைப்பா, இது வைப்பா பாருங்கோ, சமித்து வைப்பா, சமித்து வைப்பா, பரிசு இந்த பக்கம் ஒண்ணும் இந்த பக்கம் ஒண்ணும் இந்த பக்கம் ஒண்ணும் பின்னாடி ரெண்டு அப்படிலாம் வைப்பா. இதுக்கெல்லாம் பரிதானம்னு பேர். அல்லது தர்ப்பத்தை இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு இல்ல பதினாறு பதினாறு அப்படி கணக்கு பிடிச்சு வைப்பா. இதுக்கெல்லாம் பரிதானம், பரிதி அப்படின்லாம் சொல்லுவா. இப்ப இந்த பிராணனுக்கு ஆச்சமனம் பண்ற சமயத்துல, ஆச்சமனம் பண்ற சாப்பிடறதுக்கு முன்னாடி ஆச்சமனம் பண்றோம், சாப்பிட்ட உடனே ஆச்சமனம் பண்றோம். இப்படி பண்றதுனால இது முக்கிய பிராணனுக்கு வஸ்திரம் மாதிரி ஆயிடுறது. வஸ்திரம் மாதிரி ஆயிடவே இந்த பிராணனுக்கு நிர்வாணமா இருந்தத நிர்வாணம் இல்லாமல் வஸ்திரத்தோட கூடினதாக பண்ணிடுற நாமம் அப்படின்னு அங்க உபநிடத்து வாக்கியம் இருக்கு. அதனால ஆச்சமனம், ஆச்சமனம் பண்ணினோம்னாக்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆச்சமனம், சாப்பிட்ட உடனே ஆச்சமனம், இத மாதிரி பண்ணினோம்னாக்க இது இந்த பரிதானமா ஆயிடுறது, தூர இதை பண்ணிடுறோம். இப்படி பண்ணிடவே அந்த பிராணனுக்கு வஸ்திரமா இதை ஆயிடுறது. அதனால என்ன ஆயிடுதுனாக்க, நக்னம் அனக்னம் பவதி அப்படின்னு சொல்றது. நக்னம்னாக்க நிர்வாணமா இருக்கிறது, அனக்னம்னாக்க நிர்வாணம் இல்லாம இருக்கிறது. வஸ்திரம் இருந்தாதான் நிர்வாணம் இல்லாம இருக்கும், யாருக்குமே நிர்வாணமா இருக்கிறதுன்றது பிடிக்காதே, கௌரவம்
மானம் முக்கியம் இல்லையோ, அதனால அது பிராணனுக்கு ஜலம்தான் வஸ்திரம், அதுதான் இதுக்கு வந்து நிர்வாணம் இல்லாமல் காப்பாத்துறது, இது நாம பண்றது. இப்படின்னுட்டு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது. சௌவாச, இந்த பிராணனாவது கேட்டது, கிம்மே வாசோ பவிஷ்யதீதி, எனக்கு எது வஸ்திரமா இருக்கும் அப்படின்னு கேட்டது. மீதி இந்திரியங்கள்லாம் ஆபயதி ஹோச்சுஹு, ஜலந்தான் உனக்கு இதுவா இருக்கும், வாசமா வஸ்திரமா இருக்கும். தஸ்மாத்வா ஏதது அசிஷ்யந்த, தஸ்மாத்வா இந்த காரணத்தினாலதான் அசிஷ்யந்த, சாப்பிட போறவா. புரஸ்தாச்ச உபரிஷ்டாச்ச, சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்ட உடனேயும் அத்தி பரிததி, ஜலத்தினால இவன் ஆச்சரணம் பண்ணி பரிதானம் பண்றா, சுதூர பிராணனுக்கு இது பண்ணிடுறா. ஏன்னா பிராணாவதி பண்ற முடியோ, பிராணாவதி பண்ணச்சு ஆச்சமனம் பண்ணிட்டோ பரிரஞ்சனம் பண்ணிட்டோ அதன் பிறகுதான் நம்ம சேர்த்துக்கிறோம், பிராணாயஸ்வா பிராணாயஸ்வான்னு சேர்த்துக்கிறோம். இதனால என்ன அர்த்தம், ஆச்சமனம் பண்ணாலும் சாப்பிடக்கூடாது, கை காரணம் மிண்டு ஆசிரமணம் பண்ணிட்டு பரிஹேஜனம் பண்ணிட்டு அதன் பிறகு பிரமாத தீர்த்தம் வாங்கிட்டு பிராணாவதி பண்ணிட்டு அப்புறம் ஒவ்வொரு கவலமும் வாயில போட்டுக்கிற சமயத்துல கோவிந்தாயன மகா கோவிந்தாயன மகான்னு சொல்லிட்டு அவன் செய்யணும். இதுதான் பிரக்கிரியை பெரியவாகின்றது. இதனால இதை சொல்றது அது. அப்புறம் வாஜசனேயக்கு வாஜசனேயத்துல என்ன இருக்குன்னாக்கா, கிம்மே வாசகா அப்படின்னு இந்திரியங்களை பார்த்து, வாக்கு முதலான இந்திரியங்களை பார்த்து இது கேட்கறது, இந்த பிராணனானது கேட்கறது, கிம்மே வாசகா எனக்கு ஏது வஸ்திரம், அவைகளும் சொல்றது. ஆப்போ வாசயதி தத் வித்வாம்சா ஸ்ரோத்ரியாக அசிஷ்யந்த ஆஜா ஆஜாமந்தி அசித்வாச ஆஜாமந்தி ஏதமேவ ததனம் அனக்னம் குர்வந்தோ மன்யந்தே அப்படின்னு அங்க சொல்றது. அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆச்சமனம் பண்றா, சாப்பிட்ட உடனே ஆச்சமனம் பண்றா, ரெண்டு பக்கமும் இருக்குது. இத வந்து வேற மாதிரியும் சொல்றது, அசிஷ்யன் ஆச்சாமேத் அசித்வாச்சாச்சாமேத் அப்படின்னு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆச்சமனம் பண்ணிடுங்கோ, சாப்பிட்ட உடனே ஆச்சமனம் பண்ணிடுங்கோ. ஆச்சமனம்ங்கிறது என்னன்னா சுத்தி, எதுவா இருந்தாலும் சுத்தி. ஸ்மிருதி சொல்றது, ஸ்ருதே ஆச்சாமே மொத்தம் தும்மல் வந்துடுது, தும்மல் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்கோ, உடனே ஆச்சமனம் பண்ணிடணும். ஆச்சமனம் பண்ணிட்டா சுத்தி, தும்மல்ன்றது ஒரு அசுத்தம் தானே, அதனால ஆச்சமனம் பண்ணிடணும். அந்த மாதிரி எப்ப எங்க போனாலும் சரி கைகாலம் வேண்டு ஆச்சமனம் பண்ணிடணும். ஆச்சமனம் பண்ணாம இருக்கக்கூடாது. காரணம் என்ன, நம்ம அச்சுதாயன மகா அனந்தாயன மகா அப்படின்னு சொல்லி தீர்த்தம் சேர்த்துக்கிறோம், அந்த மந்திரத்தை சொல்லி சேர்த்துக்கிறோம், அச்சுதாயனம் தான் கோவிந்தானம், அப்புறம் கேசவாயனமா நாராயணமா துவாதச மந்திரங்களை சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல விரலை கொண்டு ஸ்தாபிச்சுக்கிறோம். இப்படி பண்றதுனால நம்ம உடம்புக்கு சுத்தி உண்டாகிறது. அதனால ஆச்சமனங்கிறது ரொம்ப விசேஷமானது, அதனால அதை சொல்றது அது. அதனால வித்வாம்சகா வித்வான்கள் பிரம்மத்துக்கள் ஸ்ரோத்ரியாக அத்தியனம் பண்ணவா, அத்தியனம் பண்ணும்படியாக பண்ணி பண்ணி அதன்படியா நடந்துக்கிறவா, அசிஷ்யந்த ஆச்சாமந்தி அசித்வாச்ச ஆச்சாமந்தி ஏவமேவ தது அணம் அனக்னம் குர்வந்த. முதல்ல அது எப்படி இருந்தது, வஸ்திரம் இல்லாம இருந்ததுதான் பிராணன். இப்ப ஆச்சமனம் பண்ண உடனே நிர்வாணம் இல்லாம ஆயிடுச்சு, அது வஸ்திரத்தோடு கொண்டுதா ஆயிடுச்சு. அந்த மாதிரி மன்யந்தே நினைக்கிறா வித்வான்கள்லாம் நினைக்கிறான், பிராணன் வந்து நிர்வாணமா இருந்தது, இப்ப நம்ம ஆச்சமனம் பண்ணிடவே அதுக்கு நிர்வாணம் இல்லை இப்போ அப்படின்னு இருக்கு. அதனாலதான் தஸ்மாத் ஏவம் விதா ஏவம் வித் அசிஷ்யன் ஆச்சாமேத் அசித்வாச்ச ஆச்சாமேத் ஏதமேவ ததனம் அனக்னம் குருதே அப்படின்னு அட்டு. அது மாதிரி யாரா இருந்தாலும் இது மாதிரி பண்ணுங்கோ, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆச்சமனம் பண்ணிடுங்கோ, சாப்பிட்ட உடனே ஆச்சமனம் பண்ணிடுங்கோ, நமக்கும் நிம்மதியா இருக்கும், நாமளும் நிர்வாணம் இல்லாம சௌக்கியமா இருப்போம் பலஸ்ருதி இப்படின்னு சொல்றது. இதுல இப்ப என்ன தெரிஞ்சுட்டோம், பிராணன் ஒண்ணு இருக்கு முக்கிய பிராணன், அது கேட்கறது எனக்கு எது வஸ்திரம்னு இருக்கு. எது வஸ்திரம்னு கேட்ட உடனே ஆச்சமனம் பண்ணாக்கா அந்த ஜலம் தான் இதுக்கு
இதுவா இருக்கு, வஸ்திரமா இருக்கு அப்படின்னு தெரியுது. இப்ப இங்க என்ன சந்தேகம் வருதுன்னா, இங்க என்ன சொல்லப்படுறது, எது அனுசந்தானம் பண்ணணும், ஆச்சமணம் பண்ணணும்னு இருக்கிறதா, இல்லன்னாக்க பிராணனுக்கு ஜலந்தான் வஸ்திரம் அப்படின்னு அனுசந்தானம் பண்றதா, எது இங்க விதிக்கப்படுறது, ஆச்சமணம் பண்றது விதிக்கப்படுறதா, அல்லது இதுவா பிராணனுக்கு ஜலம் வஸ்திரமா இருக்குது அப்படின்னு அனுசந்தானம் பண்றது இல்லையா, அதுதான் இங்க விதிக்கப்படுறதா அப்படின்னுட்டு சந்தேகம் வந்துடுறது. அதுக்கு பூர்வபக்ஷி என்ன சொல்றான், அசிஷ்யன் ஆச்சாமேத் அஷித்வாச்ச ஆச்சாமேத்ன்னு, இது கட்டளை பதம், அதாவது செய் அப்படின்னு சொல்றது, ஆச்சமணம் பண்ணு அப்படின்னு விதி பிரத்யம் இருக்கு இங்க, விதிக்கிறது இது, ஆச்சமணம் பண்ணு, அகரஹ சந்தியாம உபாசீத எஜேத சொர்க்ககாமஹா, அந்த மாதிரிலாம் சொல்ற மாதிரியோ, அதே மாதிரியாக இங்கேயும் விதிப்பிரத்தியம் இருக்குது, ஆச்சாமே அப்படின்னு விதிப்பிரத்தியம் இருக்கு. பூர்வீமாம்சகன் சொல்லியிருக்கான் விதிப்பிரத்தியம்னா அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால விதிப்பிரத்தியம் என்ன பண்றதுன்னாக்கா இந்த கர்மாவை பண்ணு அப்படின்னு சொல்றது, அதனால அதை தான் பண்ணணும். ஆகவே ஆச்சமணம் தான் விதிக்கப்படுறது. அதே பிராணனுக்கு இந்த ஜலமானது வஸ்திரமா இருக்கிறது அப்படின்னு சொல்றது விதிப்பிரத்தியம் இல்ல, விதிப்பிரத்தியம் இல்லாதனால இங்க வந்து அது விதிக்கப்படல, பிராணவாசஸ்து அனுசந்தானம் இருக்குதே அது இங்க சொல்லப்படல. அதனால இந்த பிராணனுக்கு வந்து நக இல்ல நிர்வாணமா இல்ல அப்படின்னு சொல்றதா வெறும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பிரசம்சம் பண்றது, ஸ்துதி பண்றது, அவ்வளவுதான், அத மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம். அதனால இவர் ரெண்டு விதமான ஆச்சமணம் இருக்கு, சாப்பிடறதுக்கு முன்னாடி ஆச்சமணம் பண்ணணும், சாப்பிட்ட உடனும் ஒரு ஆச்சமணம் பண்ணணும், அந்த ஆச்சமணம் வேற. இதோ இப்ப சொன்னது இந்த பிராண வித்யைக்கு ஒரு அங்கமாக ஒரு ஆச்சமணம் விதிக்கப்படுகிறது, பிராண வித்யைக்கு ஒரு ஆச்சமணம் பண்ணணும், அதுக்கோசரம்தான் இந்த ஆச்சமணமானது இங்க சொல்லப்பட்டிருக்குது. அது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆச்சமணம் பண்றது, சாப்பிட்ட உடனே ஆச்சமணம் பண்றதுன்னு ஸ்மிருதி ஆச்சாரம் அதனாலேயே சித்திச்சுடுச்சு. இப்ப நாங்க என்ன ஸ்மிருதியா பார்த்தோம், ஸ்மிருதிய பார்க்கல, நாங்க பெரியவாளை பார்த்து கத்துனோம் ஆச்சமணம் பண்ணிட்டு தான் சாப்பிட உட்காரணும், சாப்பிட்டு இருந்த உடனே வாய்க்கு பிடிச்சிட்டு கேட்காரணம் பண்ணிட்டு திருப்பி ஆச்சமணம் பண்ணிட்டு வரணும், இதெல்லாம் பெரியவாளை பார்த்து கத்துனோம் ஆச்சாரம், அதனால ஸ்மிருதிகள் சொல்றதோ அல்லது ஆச்சாரம் பெரியவாளுடைய அனுஷ்டானத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது, அதனால அந்த ஆச்சமணம் வேற. இப்ப இங்க என்னன்னாக்க பிராண வித்யை, இந்த பிராண வித்யில ஒரு ஆச்சமணமானது விதிக்கப்படுகிறது புதுசா அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி சொல்றான். ஆக முக்கிய பிராணனுக்கு வஸ்திரம் வேணும், அந்த வஸ்திரம்ன்றது நம்ம ஆச்சமணம் பண்ணா அந்த ஜலம் தான் வஸ்திரமா இருக்குது, ஆனால் அங்க விதிப்பிரத்தியம் இல்லை, விதிப்பிரத்தியம் இல்லாததுனால அது இங்க சொல்லப்படலை, அது விதிக்கப்படலை, அது வெறும் ஸ்தோத்திரம் பண்றது. இந்த மாதிரி ஆச்சமணம் பண்ணோம்னாக்க அந்த ஜலமானது முக்கிய பிராணனுக்கு வஸ்திரமாயிடும், அதனால முக்கிய பிராணனானது நக்னமா இருக்காது நிர்வாணமா இருக்காது அப்படின்னு அர்த்தமாயிடும், அதனால அதுவே போறோம். அதே அசிஷ்யன்ச்ச ஆச்சாமேத் அசித்வாச்ச ஆச்சாமேத் அப்படின்னு சொன்னாக்கா ஆச்சாமேத் அப்படின்னு விதிப்பிரத்தியமே இருக்குது, விதிப்பிரத்தியம் எங்க இருக்கோ அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால விதிப்பிரத்தியத்தை கொண்டு இங்க என்ன பண்ணணும்னாக்க புதுசா ஒரு ஆச்சமணம் விதிக்கப்படுறது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷத்தினுடைய சாரம். அது கிடையாது, ஏன் அப்படின்னாக்க இதே மீமாம்சகர் நிறைய இடத்துல விதிப்பிரத்தியம் இருக்கோ இல்லையோ, அதாவது கட்டளை செய் அப்படின்னு சொல்லக்கூடிய பதங்கள் கிரியாபதம் வினைச்சொல் அதுலயும் கட்டளை இருக்க உத்தரவு ஆக்ஞ பண்றது, இதை பண்ண இதை பண்ணாத அப்படின்னு சொல்றது இருக்குதே, அந்த பிரத்தியம் இல்லாட்டா கூட அபூர்வமான ஒரு விஷயத்த சொல்லித்தான் வச்சுக்கோங்க வேத வாக்கியம்,
அப்ப நமக்கு தெரியாத விஷயத்த சொல்றதா இல்லையோ? தெரியாத விஷயத்த சொல்றதுனால அதுதான் விதிக்கப்படுறதுன்னு எடுத்துக்கணும், அதுதான் விதிக்கப்படுறதுன்னு எடுத்துக்கணும். இப்ப ஆச்சமணம் அப்படிங்கிறது ஸ்மிருதி அனுஷ்ட ஆச்சாரம், இதனாலேயே நமக்கு தெரியறது. ஸ்மிருதி ஆச்சாரம் இதனாலேயே நமக்கு தெரியறது, அதனால அது அனுவாதம் தான். ஏன்னா நம்ம பெரியவாளை பார்த்து கத்துட்டு இருக்கோம், நமக்கு எத்தனை தெரியும் காத்தாலும் ஒண்ண. இதுல பாருங்கோ, உள்ளங்கைய பாருங்கோ, கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்யே சரஸ்வதி கரமு உலேது கோவிந்தா பிரபாத்தே கரதர்சனம். காத்தால இருந்த உடனே தன்னுடைய கைய பாருங்கோ, உள்ளங்கைய பாருங்கோ, கராகிரே வசதே லக்ஷ்மி, கையினுடைய நுனியில லக்ஷ்மி வாசம் பண்றா, கரமத்திய சரஸ்வதி வித்யாதி தேவதையான சரஸ்வதி கரமத்தியத்துல கையினுடைய மத்தியில இருக்கா, கர மூளையத்து கர கையினுடைய மூலத்துல அந்த உள்ளங்கை கொடியில எது மணிக்கட்டிருக்காரு முன்னாடி அந்த இடத்துல கோவிந்தன் எழுந்துள்ளிருக்கான். அதனால பிரபாத்தே கரதரிசனம், திருமாலையும் பிராட்டியும் பார்த்துட்டாக்கா இங்க சரஸ்வதினா லட்சுமி தான் அர்த்தம், அமதுதான் தோணும். அதனால பெருமாளனுடைய வைநாஜமாலோட பெருமாள் நம்ம சேவிக்கிறோம் இல்லையோ, அதை கத்துக் கொடுக்கறது. இதெல்லாம் யார் கத்துக் கொடுத்தா நமக்கு? நம்ம என்ன வச்சனம் பார்த்தோமா, யாராவது சொல்லி கொடுத்தால, அல்லது இந்த ஸ்மிருதி வசனம் எப்படி இருக்குன்னு சொன்னாலா? அதெல்லாம் கிடையாது. பெரியவா நிச்சயப்படி நமக்கு சொல்லி கொடுக்கறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும், உள்ளங்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னுட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து அனுஷ்டானத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிறோம், ஸ்மிருதிகளை கொண்டே தெரிஞ்சுக்கிறோம். அதனால இதெல்லாம் அனுவாதம் மாதிரிதான், அனுவாதம் சொன்னதையே தெரிஞ்சு சொல்றதுன்றது. அதனால விதிப்பிரத்தியம் இருக்கிறதுனாலயே அது வந்து முக்கியம்னு சொல்லக்கூடாது. அதனால இந்த விதிப்பிரத்தியமே நமக்கு தேவையில்லை. அதனால விதிப்பிரத்தியம் இருந்தா கூட அதை கவனமா தெரியணும். ஆனா தெரியாத விஷயம், இப்ப பிராணனுக்கு முக்கிய பிராணனுக்கு இந்த ஜலம், நம்ம ஆஜமனம் பண்ற ஜலம் இருக்குதே அதுதான் வஸ்திரமா இருக்குது அப்படின்றது யாருக்கு தெரியும்? இந்த வாக்கியத்தினாலதான் நமக்கு தெரியுது. இந்த வாக்கியம் இல்லாம நமக்கு தெரியவே தெரியாதே. ஆகையினால இது அபூர்வமானது இது. அதனால வாசம், இந்த பிராண வாசத்துவம் ஜலங்கள்லாம் ஆகமனம் பண்ணப்படக்கூடிய ஜலம் இருக்கே அவைகள்லாம் பிராணனுக்கு வஸ்திரமா இருக்குது அப்படின்றத அனுசந்தானம் பண்றது இருக்குதே அதுதான் அபூர்வமான விஷயம். இங்க விதிப்பிரத்தியம் இருக்கு இல்லைன்றதெல்லாம் கிடையாது. இங்க சொன்னது என்னது? அபூர்வமான விஷயம் சொல்லி இருக்குது, அதுதான் இங்க முக்கியம். அதனால ஏன்னா அங்க வாக்கியம் அது கேட்கறது எனக்கு கிம்மே வாசு உபவிஷ்ய தீ தீ அப்படின்னு கேட்கறது, எனக்கு எது வஸ்திரம் அப்படின்னு அது கேட்டது. கேட்ட உடனே ஆப்போ வாசு உபவிஷ்ய தீ தீ அப்படின்னு அது சொல்றது. இங்கோ பிராணன்லாம் ஆபைதி ஹோச்சுஹு அப்படின்னு, ஜலம் தான் உனக்கு வஸ்திரம். எந்த ஜலம்? ஆச்சமணம் பண்ற ஜலம் அப்படின்னா சொல்லி கொடுத்துங்கோ. அதனால இது புது விஷயம் நமக்கு. அதனாலதான் அப்பி பரிததி, ஜலத்தினால பரிதானம் பண்றது, சூரா இது பண்றது அப்படின்னு சொல்றது. நம்ம இலைய சுத்தி பண்றோம், அந்த மாதிரி ஆஜமனம் பண்றதுனால ஸ்தூர ஜலத்தை சேர்த்துடுறோம் பிராணனுக்கு. உள்ளுக்குள்ள பிராணன் இருக்கோம், முக்கிய பிராணன், அதுக்கு நம்ம ஆஜமனம் பண்றதுனால சேர்ந்துடுறது. அப்படி சேர்ந்துடவே அது வஸ்திரமா போயிடுறது. இது நமக்கு தெரியாத விஷயம். அதனாலதான் இது இப்படி பண்றதுனாலதான் வஸ்திரம் இல்லாத ஒரு பிராணனை வஸ்திரத்தோட கூடினதா பண்றோம், நிர்வாணமா இருந்தத நிர்வாணம் அல்லதாக பண்ணிடுறோம், நிர்வாணம் அற்றதாக நிர்வாணம் இல்லை அந்த மாதிரி பண்றோம். இத பலன் சுதியாவும் சொல்லிடுச்சு, யாரு இத மாதிரி பண்றாலோ அவளும் அது மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்றது. ஆக உபக்கிரமம் உபசம்மாரம், ஆரம்பம் என்ன? கிம்மே வாசக அப்படின்னு எனக்கு எது வஸ்திரம், அதுக்கு பதில் தான் ஆப்போ வாசக அப்படின்னு. அப்புறம் இது உபக்கிரமம், முடிவுல தான் என்ன சொல்றது? அத்வி பரிததி ஏதமேவ ததனம் அனக்னம் குருதே அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது என்னன்னா, இது புது விஷயம், நமக்கு தெரியாத விஷயத்த
இங்க சொல்றது இது. ஆகையினால இந்த உபக்கிரம உபசம்ஹாரத்தை கொண்டும் அபூர்வமான விஷயம் இது. ஜலம்தான் பிராணனுக்கு வஸ்திரமா இருக்குது, இது நிர்வாணமற்றதாக பிராணனை பண்றது. அதே மாதிரி இதை பண்றவனுக்கும் அந்த மாதிரி நல்ல பலன் கிடைக்கும். இது அபூர்வமான விஷயம். அத சொல்றதுனால இந்த பிராணவாசஸ்து அனுசந்தானம், ஆச்சமனீயமான ஜலம் இருக்கே, ஆச்சமனம் பண்ணப்படக்கூடிய ஜலம், அந்த ஜலமானது பிராணனுக்கு, முக்கிய பிராணனுக்கு வஸ்திரமா இருக்குது அப்படின்னு அனுசந்தானம் பண்றது பாருங்க, அதுதான் விதிக்கப்படுகிறது. அதனாலதான் ஏது அசிஷ்யந்த புரஸ்தாச்ச உபரிஷ்டாச்ச அபிப்பரிததி. சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஆச்சமனம் பண்ணி பரிதானம் பண்ற அப்படின்னு இருக்கு. இது அத்பிஹி பரிதானமே உக்தம். நான் ஆச்சமணம் சொல்லல, பரிதானம், சுத்தூர பரிதானம் பண்றது. பரிதானம் சுத்தூர பண்றது. சுத்தூர பண்றதுன்னாக்க வஸ்திரம் அர்த்தம், பரிவேஷணம். நான் வஸ்திரத்தை இது பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இருந்தாதான் என்னுடைய மானம் காப்பாற்றப்பட்டதா ஆகிறது. அதனால உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, இதுதான் ரொம்ப அத்தியந்தமா தேவை எல்லாருக்கும். அம்பரமே, தண்ணீரே, சோரே, அறம் செய்யும் அப்படிங்கிற அம்பரமே முதல்ல வஸ்திரம். முதல்ல வஸ்திரத்தை சொன்னா திருப்பாவையில. காரணம் என்ன? யாருக்குமே இதுதான் முக்கியம். ஆள் பாதி ஆட பாதின்றாலும் இல்லையோ, அதனால அது முக்கியம். அத வந்து இவ பண்ற, அத சொன்னாருங்க ஆண்டாள் நாத்தியார். ஆகையினால இந்த வஸ்திரம்ன்றது முக்கியம், அதை இங்க சொல்றது. அதனால பரிதானம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இது சொல்லப்படலை இங்க. அபூர்வமான ஒரு ஜலத்தை ஆசமணம் பண்ணக்கூடிய ஜலம் இருக்கே, அது பிராணனுக்கு வஸ்திரமா இருக்கிறதுன்னு அனுசந்தானம் பண்ணணும், அதுதான் இங்க சொல்லப்படுகிறது அப்படின்னு சூத்திரார்த்தம் சாய்க்க போற. இந்த அதிகரணத்தினுடைய சாரம் இதுதான். இப்போ தீபஸ்ரீ சூக்திய சேவிக்கலாம். காரியாக்கியானாத் அபூர்வம் சாந்தோக்கிய வாஜசனேயிக்கையோகோ பிரகதாரணி உபனிடத்து, சாந்தோக்கியோபனிடம், இது ரெண்டுத்திலையும் ஓதப்படுகிறது. என்னது? ஜேஷ்டம் ச சிரேஷ்டம் ஜ பிராணம் உபாசியம் விதாய. ஜேஷ்டமாகவும் சிரேஷ்டமாகவும் இருக்கக்கூடிய பிராணனை உபாசியனாக விதித்து சகோவாச்ச, அந்த பிராணனானது கேட்டது, கிம்போ வா கிம்மே வாசோ பவிஷ்யதி, எனக்கு எது வஸ்திரம் அப்படின்னு கேட்டது. ஆபயதி ஹோச்சுஹு, ஜலந்தான் உனக்கு வஸ்திரம் அப்படின்னு இதுங்கெல்லாம் சொல்லித்து. எது அப்பாம் பிராணசிய வாசஸ்தம் முக்வா, ஜலங்களுக்கு தான் பிராணனுக்கு வஸ்திரமா இருக்கிற தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி, தஸ்மாத் அசிஷ்யந்த, அதனாலதான் ஏதோ அசிஷ்யந்த, இந்த அன்னத்தை சாப்பிட்றாளே அவ என்ன பண்ற, புரஸ்தாச்ச உபரிஷ்டாச்ச, முன்னாடி பின்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்னாடி, அத்தி பரிதததி, ஆதமனம் பண்ணி சுத்தூர பரிதானம் பண்றா, அதனால லம்பு கோகவாசோ பவதி, அதனால வஸ்திரம் அடைஞ்சுதான் எடுத்தது, வஸ்திரத்தை பிராணனானது அடைஞ்சு கொடுத்தோம். அதனால அனக்னோ பவதி, நக்னமா இல்ல, நிர்வாணமா இல்ல, நிர்வாணமற்றதாக இருக்கு. இது சாந்தோக்கியே வாசசனையை கேச்ச பிரகதாரண இதில் எப்படி இருக்குது? அப்பாம் பிராணவாசஸ்தம் உத்வா, இதே மாதிரியே கேள்வி கேட்டு சொல்லிட்டோ, ஏவம் விது, இவ்வாறாக உபாசிப்பவன் அசிஷ்யன், அசிஷ்யன் ஆச்சாமேத், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆச்சமணம் பண்ணுங்கோ, அசித்வா ஆச்சாமே, சாப்பிட்ட உடனே ஆச்சமணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏதமேவ தது ததனம் அனக்னம் குருதே, இதுதான் அது, எது வஸ்திரம் இல்லாதத வஸ்திரத்தோட கூடினதா பண்ணிடுத்தோ அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால என்ன அர்த்தம்? ஆச்சமனேன பிராணம் அனக்னம் குருதே, ஆச்சமணம் பண்றதுனால பிராணனை நிர்வாணமற்றதாக செய்கின்றன இத்தியர்த்த அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டார். அத்த
அசனாத் புரஸ்தாத் உபரிஷ்டாத் அசனாத் சாப்பிட்றதுக்கு புரஸ்தாத் முன்பும் உபரிஷ்டாச்ச பின்பும் கிம் ஆசமணம் பிராண வித்யாங்கம் விதீயதே ஆசமணமானது பிராண வித்யக்கு அங்கமாக இருக்குது அப்படின்னு விதிக்கப்படுகிறதா உத ஆசமணியானாம் அப்பாம் அல்லது ஆகணும் பிராணவாசத்துவம் அனுசந்தான் பிராணனுக்கு அஸ்திரமாயது இருக்கு இந்த ஆசமண ஜனம் அப்படின்னு விதிக்கப்படுறதா விதீயதே இது சம்சயா அப்படின்னு சந்தேகம் அதுக்கு பூர்வபக்ஷி ஆசாமேத் இது ஆசமனே விதிப்பிரத்திய சிரவணா ஆசாமேத் அப்படின்னா விதிப்பிரத்தியம் இருக்குது விதிப்பிரத்தியம் இருக்கிறதுனால விதிப்பிரத்தியம் எங்க இருக்குதோ அங்கதான் கர்மா விதிக்கப்படுகிறது பொதுவா நியாயம் பொதுவா மீமாம்சகா நியாயம் பண்றா அதனால ஸ்மிருத்தியாச்சார பிராப்தாது ஸ்மிருதியினால தெரிந்து கொள்ளப்பட்ட க்ஷுதை ஆச்சாமே சுமல் வந்தா ஆச்சமணம் பண்ணு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆச்சமணம் பண்ணு சாப்பிட்ட உடனே ஆச்சமணம் பண்ணு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஸ்மிருதியினால ஆச்சாரம் நம்ம பெரியவா அப்படின்ற அனுஷ்டானங்கள்லாம் இருக்குதே அதை பார்த்து வந்தது பிராப்தாத்து நம்மளால தெரிந்து கொள்ளப்பட்ட ஆச்சமணாத்து அந்த ஆச்சமணத்தை காட்டிலும் ஆச்சமணாந்தரம் வேறு ஒரு ஆச்சமணாந்தரம் அது எதுக்கு பிராண வித்யாங்கம் பிராண வித்யக்கு அது அங்கமா இருக்குது பிராண வித்யக்கு அங்கமாக விதீயதே பிராண வித்யக்கு அங்கமாக ஆசமணம் தான் விதிக்கப்படுகிறது அப்படின்னு பூர்வபக்ஷம் தான் தன்னை சாதிக்கிறார் அசித்வாச்ச ஆசாமே இது ஆசமணம் அத்த பிரதீயதே இங்க சாப்பிட்ட உடனே ஆசமணம் பண்ணுங்கோ அப்படின்னு ஆசமணம் இங்க தெரிகிறது நமக்கு நம்மளால அறிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் ஆச்சமணியானாம் அப்பாம் பிராணவாசஸ்து அனுசந்தானம் இந்த ஆச்சமணம் பண்றோம் எதை பண்றோம் ஜலத்தை தீர்த்தத்து தான் ஆச்சமணம் பண்றோம் அந்த தீர்த்தம் இருக்குது அதுக்கு பிராணவாசஸ்து அனுசந்தானம் பிராணனுக்கு வஸ்திரமாதிரி அப்படிங்கிற அனுசந்தானம் அப்போ வாசக அத்தி பரிததி ஏதமேவ ததனம் அனக்னம் குருதே இந்த மாதிரி வாக்கியங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கோம் இது பிரதீயதே அதுவும் தெரியாது ஆச்சாமே அப்படின்றதுனால ஆச்சமணமும் தெரியப்படுறது நமக்கு அதுக்கப்புறம் பிராணவாசஸ்து அனுசந்தானம் ஆச்சமணம் பண்ணப்படக்கூடிய ஜலம் இருக்கே அந்த தீர்த்தத்தை பிராணனுக்கு வஸ்திரமா இருக்குது அப்படின்ற அனுசந்தானம் கூட வாக்கியங்கள்னால தெரியாது சத்ர ஆச்சமணம் தாவத்து ஸ்மிருத்தியாச்சார பிராப்தி ரெண்டு விஷயம் தெரிஞ்சது ஆச்சமணம் தெரிந்தது அறியப்படுகிறது அந்த மாதிரி இந்த ஆச்சமணிய ஜலம் இருக்கே அது பிராணனுக்கு வஸ்திரமா இருக்கு இருக்குன்னு அனுசந்தானம் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும் உபாசிக்கணும் அதுவும் நமக்கு தெரியறது ரெண்டு தெரியறது ரெண்டு தெரியறதுல எது விதிக்கப்படுகிறது எது பண்ணப்படுகிறது அப்படின்றதுதான் இங்க சந்தேகம் அதுக்கு இவர் என்ன சொல்றாரு பாஷ்யகார சூத்திரகார திருவள்ளுவர் ஆச்சமணம் தாபத்து ஸ்மிருத்தியாச்சார பிராப்தம் ஸ்மிருதி சொல்றது பெரியவாளுடைய அனுஷ்டானம் இருக்கு அது அதனாலேயே அதை தெரிஞ்சு கொடுத்தே திருப்பி இந்த வாக்கியத்தினாலும் கேட்பட வேண்டாம் இந்த வாக்கிய இந்த ஸ்மிருதி வாக்கியம் என்ன அதே மாதிரி ஆதிவா பண்ற அனுஷ்டானம் இதனால என்ன அதனாலேயே தெரிஞ்சு கொடுத்தே தெரிஞ்சு கொடுத்தோம்னாக்கா அதை திருப்பி விதிச்சாக்கா விதிச்சதையே திருப்பி விதிக்கிறதுன்றது பிரஷ்ட பேஷணும் அர்த்தமாவே அரைக்கிறது அதை மீமாம்சகர்கள் ஒத்துக்கிறது யாருமே ஒத்துக்க மாட்டார் சொன்னதையே திருப்பி 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 அறுக்காதே அப்படின்னு சொல்ற மொழியோ ஏன் அது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி திருப்பி சொன்னா யாருக்கும் பிடிக்காது அபூர்வமான விஷயத்தை சொன்னாதான் நமக்கு புரியுது ஒரு உற்சாகம் இருக்கு உங்களுக்கு தேவை தெரிஞ்சதையே உங்களைத்தாக்கா போர் அடிக்கும் அபூர்வமான விஷயம் ஒருத்தர் சொன்னான்னா போர் இவ்வளவு உங்களுக்கு இவ்வளவு உங்களுக்கு அப்படின்னு ஏன்னா அது பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் அதனால புது விஷயம் வரணும் அதனால அப்பாம் பிராணவாசத்துவ அனுசந்தானம் அப்பிராப்தம் ஜலங்களுக்கு பிராணனுக்கு வஸ்திரமா இருக்கிறது அப்படின்னு அனுசந்தானம் பண்றது இருந்து பாருங்கோ அது நமக்கு இதுவரையும் தெரியாது பிராணனுக்கு இந்த ஆச்சமணிய ஜலம் வஸ்திரமா இருக்குது அதுவும் தெரியாது அத வஸ்திரமா இருக்குதுன்னு அனுசந்தானம் பண்றது இருந்து பாருங்கோ அதுவும் நமக்கு தெரியாது இதுவரையும் தெரியாது அது அப்பிராப்தம் அதனால அனக்னம் குர்வந்தோ மன்யதே அனக்னம் குருதே இந்த மாதிரி நிர்வாணமற்றதாக பண்றார்
அந்த மாதிரி இது பண்றா, அதனால அவன் நடந்துகிறா அத மாதிரி அப்படின்னு சொல்றது. இது அனுவாத சுரூபம் பிரதீயதே. ஆனா ஒரு விஷயம், இது நமக்கு அபூர்வமான விஷயமா இருந்தா கூட விதிப்பிரத்தியம் இல்லை. ஆச்சாமியேத் அப்படின்ற இடத்துல விதிப்பிரத்தியம் இருக்குது. அவன் செய்கிறான் அப்படின்னா அது இதுதான், நினைச்சுக்கோ இருந்துரும் அப்படின்னு சொன்னாதான் விதிக்கிறது. அது இல்லை இங்க. அதனால இது அனுவாத சுரூபம் தான் இருக்கு. அனுவாத சுரூபம்னா சொன்னதையே திருப்பி சொல்றது, அது விதிப்பத்தியமா இருக்காது, அதுதான் பிரதீயதே. அப்போ அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு நம்மளை பார்த்து பூர்வபட்சி கேட்டாக்க, அதற்கு பதில் தத்ர ஆச்சமணாந்தர கல்பனாத்து. நீ என்ன சொல்லணும் பூர்வபக்ஷி, அசிஷ்யன் சாச்சாமி அசிஷ்யன் ஆச்சாமியர் அசித்வாச்ச ஆச்சாமியத்தின் விதிப்பிரத்தியம் ஏற்கனவே ஸ்மிருதியில அனுஷ்டானத்தினாலையும் இந்த ஆச்சமணம் தெரிஞ்சிருக்குது. அதனால அது அந்த ஆச்சமணத்தை காட்டிலும் ஸ்மிருதியினாலேயோ அனுஷ்டானத்தினாலேயோ தெரிந்து கொள்ளப்பட்ட ஆச்சமணத்தை காட்டிலும் பிராண வித்தியக்கு அங்கமாக ஒரு ஆச்சமணம் விதிக்கப்படுகிறது அப்படின்னு நீ கல்பிக்கணும். இப்போ நீ கல்பிக்கணும் அந்த கல்பனத்தை காட்டிலும், கல்பனாது அந்த ஆச்சமணம் அனுத்திய ஸ்மிருதியினாலையும் ஆச்சாரத்தினாலையும் அறிந்து கொள்ளப்பட்ட ஆச்சமணம் அனுத்திய, அதை அனுவாதம் பண்ணி ஆச்சமணியானாம் அப்பாம், ஆச்சமணம் பண்ணப்படக்கூடிய ஜலம் இருக்கு பாருங்கோ, அது பிராணவாசம் வஸ்திரமா இருக்குது அப்படின்னு பிராணவாசத்த அனுசந்தானம் அப்பிராப்தம், பிராணனுக்கு வஸ்திரமா இருக்குது இந்த ஜலம் அப்படின்னு அனுசந்தானம் இருக்குது பாருங்கோ, அது அப்பிராப்தம், நமக்கு தெரியல. தெரியாத விஷயத்தை சொல்றதுனால இது கிரியாபதம் வினைச்சொல், அது கட்டளையிடக்கூடிய விதிப்பிரத்தியம் இல்லாட்டா கூட இதுதான் எடுத்துக்கணும். அபூர்வமான விஷயம் சொல்றதுனால, அதனால அப்பிராப்தம் விதியதே இது யுக்தம். அப்பிராப்தம் இதுவரையும் நம்மளால அறியப்படாத ஒரு விஷயம், முதல்ல ஜலம் இல்லை ஆசமனம் பண்ணல, ஆசமனம் பண்ணாதனால பிராணனுக்கு நிர்வாணமா இருந்தது பிராணன், ஜலம் ஆசமனம் பண்ண ஒண்ணுதான் அது அப்படியே பரிதானமா மாறிடுச்சு, சுத்தூர பிராணன சுத்தூர ஜலம் இருக்கு, அது இருக்கிறதுனால வஸ்திரமா மாறிடுச்சு, மாறினதுனால அனக்னம் நிர்வாணமற்றதாக இருக்கு. அதனால குருத்தை இது வச்சனானித்து, இது மீமாம்ச சூத்திரம், இது மூணா அத்தியாயத்துல சொல்றா மீமாம்சகர், நாமளும் அதெல்லாம் நமக்கு தேவையானதுதான். வச்சனானித்வ பூர்வத்வ அப்படின்ட்டு அவ சூத்திரம் இருக்கு, வச்சனங்கள்லாம் இருக்குதே, இது அபூர்வமான வச்சனங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாத வச்சனங்கள், தெரியாத விஷயம், தெரியாத விஷயத்தை எது சொல்றதோ அதை அப்படியே ஏத்துட்டு போகணும். தெரியாத விஷயத்தை இங்க சொல்றது, நமக்கு பிராணவாசஸ்த அனுசந்தானம் தெரியாது, அது இங்க புதுசா சொல்றது. ஆச்சமணமா நமக்கு நல்லா தெரியும், புரிதியினால தெரியும் ஆச்சாரத்தினால தெரியும், அதனால அது வெறும் அனுவாதம் தான். புதுசா ஒரு ஆச்சமணம் விதிக்கிறதுன்னு சொன்னதுனால பிரயோஜனம் இல்லை, அதே இருக்கிற ஆச்சமணமே போறோம், அதை அனுவாதம் பண்ணி இந்த பிராணவாசத்துவ அனுசந்தானம் தான் விதிக்கப்படுகிறது. வசனாணித்து அபூர்வத்வாத், அதே மாதிரி விதிர்வாசியாத் அபூர்வத்வாத், இந்த மாதிரி நிகழ்கால வசனமா இருந்தா கூட கட்டளையிடும் விதிப்பிரத்தியமாக இல்லாட்டாலும் நிகழ்கால வசனம் குருதே மன்யதே இந்த மாதிரி வசனங்கள்லாம் நிகழ்காலத்தை சொல்றது, அது விதிப்பிரத்தியம் இல்லை. அப்படி இல்லாட்டா கூட விதிர்வாசியா விதிதான் அது, ஏன் அபூர்வத்வா அபூர்வமான விஷயத்தை சொல்றதுன்னு புரவியாம்சகா சூத்திரம் பண்றா, அந்த சூத்திரத்தையும் சொல்றாரு விதிர்வாசியா அபூர்வத்வாத். இது நியாயேன விதிவச்சனமே பவதி, இதுவும் விதிவச்சனம்தான், அதனால இது வந்து இதுவே இல்லை விதிப்பிரத்தியம் இல்லை, அதனால இது வெறும் அனுவாதம் இது ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை விட்டுட்டு விதிப்பிரத்தியம் இருந்தா கூட தெரிஞ்சதை சொல்லிட்டு, தெரிஞ்சதை சொன்னதுனால விதிப்பிரத்தியம் இருக்கிறதுனால அதை அனுவாதமா ஆக்கிடுங்கோ, இது விதிப்பிரத்தியம் இல்லாட்டா கூட தெரியாத சொல்றது, தெரியாத சொல்றதுனால இது அபூர்வமான விஷயம் இது, அதனால அபூர்வமான இந்த பிராணவாசத்துவ அனுசந்தானம் தான் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார். இது நியாயேன விதி வச்சனமேவ பவதி, விதி வச்சனம் தான் இங்க.
இப்ப சூத்திர சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சூத்திரார்த்தஸ்து அபூர்வம் அப்ராப்தம் அபாம் பிராணவாசஸ்து அனுசந்தானம் விதேயம். அப்ராப்தம் இதுபரியந்தம் தெரிந்து கொள்ளப்படாத அபாம் பிராணவாசஸ்து அனுசந்தானம் ஆச்சமணம் பண்ணப்படக்கூடிய ஜலம் அந்த தீர்த்தம் வந்து பிராணனுக்கு வஸ்திரமா இருக்குது அப்படின்னு அனுசந்தானம் பண்றது இருக்குதே அதுதான் அபூர்வமானது விதேயம் விதிக்கப்படுகிறது. நபுணக பிராப்தம் ஆச்சமணம் ஏற்கனவே ஸ்மிருதியினாலேயோ அனுஷ்டானத்தினாலேயோ ஆச்சாரத்தினாலேயோ தெரிந்து கொள்ளப்பட்ட ஆச்சமணம் விதிக்கப்படவில்லை. நபுணக பிராப்தம் ஆச்சமணம் புதக ஏன் காரியாக்கியான காரியசிய காரியசியன்னா அப்பிராப்தார்த்தசியன்னு அர்த்தம். ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்கோ நமக்கு தெரியாத விஷயம் சொன்னாதான் காரியத்துல புரோட்டிப்போம். அதனால அப்பிராப்தார்த்தம்னு அர்த்தம் காரியசியன்னு காரியசிய அப்பிராப்த அர்த்தசிய இது பரியந்தம் அடையப்படாத ஒரு விஷயம் அதுக்கு ஆக்கியான சுவாவத்வா சாஸ்திரசிய சாஸ்திரத்தினுடைய சுவாவம் இதுதான் எது நமக்கு தெரியாம இருக்குதோ அதான் நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுப்போம். தெரிஞ்ச விஷயத்த நமக்கு சொல்லியே கொடுக்காது. தெரிஞ்சது இப்ப வாங்கோ வெள்ளத்தை சாப்பிடாதேன்னு ஏதாவது சாஸ்திரம் சொல்லி தருதா? வெள்ளத்தை சாப்பிடாத, அக்னியில போய் விழாத, பாழுங்கணத்துல குதிக்காத, இதெல்லாம் நமக்கு சாஸ்திரம் சொல்லி தராது. ஏன்னா நமக்கே தெரியும் வெள்ளத்தை சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி பாழுங்கணத்துல வழக்கூடாது, அக்னியில போய் வழக்கூடாது. ஏன்னா நமக்கே தெரியும் இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு. அது சாஸ்திரம் சொல்லாது. எது நமக்கு தெரியாத விஷயமோ அதைதான் சொல்லி கொடுக்கும் சாஸ்திரம். நிறைய வாட்டி சொல்லிருக்கோம், மாதா பித்ரு சஹசிரேபியோபி வஸ்தலதனம். எத்தனையோ ஜென்மங்கள்ல கோடானு கோடி ஜென்மங்கள்ல எத்தனையோ தாயார் தகப்பனார்கள் அவளை காட்டிலும் வஸ்தலதனமா இருக்கும் சாஸ்திரம். அது நமக்கு தெரியாத விஷயத்த பரமஹிதமான விஷயத்தை தான் சொல்லும். அதனால காரியசிய அப்பிராப்தார்த்தசிய ஆக்கியான சுபாவத்வான் அதை சொல்றது. காரியாக்கியானார் அப்பிராப்தமான அர்த்தத்தை தான் நமக்கு ஆக்கியானம் சொல்லி கொடுக்கும், விதிக்கும் நமக்கு. சுபாவத்வான் சாஸ்திரசிய அந்த சாஸ்திரத்துக்கு அதான் சுபாவம், அதை சொல்லி கொடுக்கறது. அதனால ஆச்சமணம்ன்றது எத்தனை வேணாலும் கேட்டோம், அந்த ஆச்சமணம்ன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். நமக்கு ஆச்சமணம்ன்றது நல்லா தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்ச ஆச்சமணத்தை சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை. இது ஸ்மிருதியினால தெரியும், அந்த மாதிரி அனுஷ்டானத்தினால தெரிஞ்சுக்கிறோம், அதனால அதுவே போருமே. அப்படி இருக்கிற அதை விட்டுட்டு தனியா ஒண்ணும் பிராண வித்யக்கு அங்கமா ஒரு ஆச்சமணம் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா வியர்த்தம் தானே. அது வியர்த்தமான ஒரு விஷயத்த சொல்ல வேண்டாம். அதனால இதுதான் நியாயமானது. அதனால எங்கேயுமே இப்படி சொல்லல, சாஸ்திரிய பத்ததியில இந்த மாதிரி எங்கேயும் சொல்லல. அதனால நமக்கு தெரியாதது இந்த பிராணனுக்கு ஜலமானது, அதுவும் ஆச்சமணம் பண்ணப்படக்கூடிய ஜலம், அது நமக்கு அஸ்திரமா இருக்குது அப்படின்னுட்டு அனுசந்தானம் பண்றது பாருங்க, அதுதான் நமக்கு தெரியாத விஷயம். அது இங்க சொல்றது. அதனால அபூர்வமான விஷயம் எதுவோ அதுதான் விதிக்கப்படுகிறது. இந்த இதனால பின்னாடி வரப்போறது அது மாதிரி, இதே மாதிரி விஷயங்கள் இந்த பாதத்துல அப்புறம் இந்த அத்தியாயத்துல நாலாவது பாதத்திலையும் வரப்போறது. என்னன்னாக்க ஒரு சாஸ்திரத்துல நிகழ்கால வசனமோ இறந்த கால வசனமோ எதிர்கால வசனமோ இருந்தா கூட சரி, அதையே விதிப்பிரத்தியமா வச்சுக்கணும். ஏன்னா அபூர்வமான விஷயமா வந்துருச்சுன்னாக்கா அபூர்வமான விஷயம் நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்லியிருந்தா அதைதான் எடுத்துக்கணும். அது அப்படின்னு பின்னாடி சொல்ல போற, அதுக்கெல்லாம் இது முன்னோடியா இருக்குது அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அது குரு பரம்பராயே நமக இல்லையா.